பாவித்து பெற்றதும் பிறந்தே பிறவாத தன்மை பெற்றவர்கள் கொள்கை ஊரில் பாண்டிக் கொள்கை பெற்றவா உன்னை நான் அழைக்கினோம் சொல்லும் நமக்கு வாய்ப்பே பள்ளி குடிவேறு பள்ளி சுடர் குடிவேறு பள்ளி
கோவல் வீரகாகம் கோகரணம் கோடிக்கா முல்லை புலவம் முருகன் பூண்டி முனையூர் பழையாறை தட்டிமுற்றம் கல்லில் திகழ் வீரார் ஆளுத்தியும் கைலாயநாதனையே காணலானே அப்படின்னு இது மாதிரி பத்து பாட்டு இது அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிற பாட்டு. இந்த அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிற பாட்டுக்கு தலைப்பு என்னன்னா கேத்தன கோவை அப்படின்னு பேர். இது ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறார், அப்பர் பாடியிருக்கிறார், சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடியிருக்கிறார், மாணிக்கவாச பெருமையும் பாடியிருக்கிறார். அவர்கள் எல்லாரும் இந்த கேத்திர கோவை பாடியிருக்கிறதுக்கு ஒரு தத்துவம் உண்டு. கைலையில் இருப்பவரை காலத்தீர் கண்டே நேங்கிறார். எங்கேயோ இருக்கு காலத்தீங்க இருக்கு. அவர் சொல்ற தப்பர் பெருமான் சொல்ற கைலையை காலத்தீர் என்றேனே. எப்படி இது வச்சிருந்தது இந்த காலத்துல என்ன விஞ்ஞானம் விஞ்ஞானம் கேள்விப்போம் இல்லையா? ஒரு அடிப்படையான தத்துவம் எந்த இடத்திலே ஒரு கோயிலை நிர்வாகித்தாலும் அமைத்தாலும் பிரதிஷ்டை செய்தாலும் அதிலே பெருமானை பிரதிஷ்டை செய்யும் போது அதுல ஒரு சடங்கு பல சடங்குகள் இருக்கும். அதுல இந்த நாட்டிலே எங்கெங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தலங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, மலைகள் எல்லாம் இருக்கின்றனவோ, சென்று சென்று வழிபட்டு வாய்ந்த இடங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, அங்கு இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்தையும் இந்த தெய்வத்துல இதுக்கு ஒரு தனி சடங்கு. நம்ம சிவலிங்கம் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா காசி விஸ்வநாதர்னு சொல்றோம். இதுக்கு பிரதிஷ்டை செய்யும் போது அந்த இடத்துல காசி விஸ்வநாதரையும் இந்த சிவலிங்கத்திலே ஆவாகனம் பண்ணுவார்கள். அதனால இங்கே வழிபாடு செய்யப்படும் போது காசி விஸ்வநாத பெருமானையும் இங்கே வழிபாடு செய்யும். காமாட்சி காஞ்சிபுரத்திலிருந்தா காஞ்சிபுரத்து தேவதை தந்தி குடி தேவதாம் சொல்றோம் இல்லையா? அவள் இங்கே இருக்கா, அவளையும் இங்கே ஆவாகனம் செய்கின்றோம். எங்கெங்கெல்லாம் நாம் தெய்வத்தை விரும்பி வழிபட விரும்புகின்றோமோ அந்த இடங்கள் எல்லாத்திலையும் அந்த தெய்வங்களை ஆவாகனம் செய்வது என்பது பேசிக் அம்சம். அதனால அப்பர் சுவாமிகள் பாடும்போது அந்த கேத்திர கோவை பாடுறது பதினாலாவது பாடல் பாடுறது இந்த ஊரில் எத்தனை எத்தனை இடங்களில் எல்லாம் புண்ணிய தலங்கள் இருக்கின்றனவோ அத்தனை புண்ணிய தலங்களையும் இந்த கோயிலே நான் கண்டு வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி அதை அவர் என்ன பண்றார் அத்தனை பேரையும் அந்த ஊருக்கு கொண்டு சுற்றுறார். கேத்திர கோவைங்கிறது நம்ம பயிற்சி தெரியணும் புத்தகம் படிக்கும். அந்த காலத்துல அவங்க மாதிரி இருக்கிறவங்கன்னா அதை அப்படியே மனசுல வச்சுப்பாங்க. அதனால அத்தனை ஊர்களையும் சொல்லி இங்கே வந்து வணங்க வேண்டும் என்று அதுதான் நம்மளுடைய அடிப்படை கோரி நிலை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவர் என்ன சொல்ற கைலையில் இருக்கிற பகவானை இங்க கொண்டு வந்து ராமாயணம் வழி வழிபடுகின்றே காசியில் இருக்கும் பரம்பொருளை விசாராட்சியை இங்கே கொண்டு வந்து வழங்குகின்றோம் என்று சொல்வதெல்லாம் அந்த அடிப்படை தத்துவத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுற போது அந்த லட்சவர்ணம் பண்ணுற போது இதெல்லாம் சொல்லுவாங்க. எந்தெந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது ஒரு குறிப்பா சொல்லுவாங்க. அவ பட்டியல கொண்டு வந்தாங்க கப்பல் சாலைகளும் ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் உங்களுக்கு எந்த ஊரில் சிறப்பு என்று சொல்லி அதை படித்தாலே போகணும். இது இப்போ இவருடைய தலைமுறைகளெல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அப்பர் சாமியில் எடுத்து கொடுத்த இந்த கைடு
இந்த பாட்டு பையனா கை சொல்றதுலாம் போயிட்டு இங்க பாருங்க. அந்த மாதிரி இது ஒரு அடிப்படை தத்துவம். அந்த அடிப்படை தத்துவத்துல தெய்வம் என்ன இடங்களும் பெண்கள் அந்த
மோட்சம் எடுத்துதான். நீங்க என்னமோ நடக்கிறதே எட்டி பார்த்து சிவன் கோயில் என்றால் பிடிக்காத தமிழ் பெருமக்கள் வேடிக்கை பார்த்தார்கள், எட்டி பார்த்தார்கள், அவங்களுக்கும் மோட்சம் எடுத்துதான். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கோயில் நாராயணன் பார்க்கணும். இப்ப பாருங்க, இப்ப பார்த்தா அவருக்கு
மலைக்கலை அழைப்பு கீழே படுத்தவராக எல்லா விதமான அந்த குணகணங்களையும் கல்யாண விருப்பங்களையும் உடையவராக இந்த சாலையை நான் கேட்கல. நீங்கள் கூடு விட்டு கூடு பாய்வீங்க, வேகம் போடுவீங்க, சித்த புருஷர்கள் எனக்கு இவர் வேண்டாம். எனக்கு சொல்றதே அந்த பரபிரம்மத்தை பார்க்கணும், அந்த நாராயணனை பார்க்கணும் அப்படின்னா அவர் சொல்லிட்டு வண்டு வந்து மூஞ்சி நடிக்கிறார். இப்படி கூட இங்கே ஒரு பெரிய பக்ஷி, இந்த பக்கம் ஒரு கோட்டா, இந்த பக்கம் ஒரு அவள், பெரிய கருடங்கள் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா இங்க கழுத பண்ணி குதிரை எல்லாம் மாலைய பூரா வந்து ரொம்ப என்ன விஷயம். நான் கேட்டது நாராயணன் பார்க்கணும்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து எங்களை இந்த வீட்டிலே இருக்க முடியாதவரே ஒரு அரண்மனை தாக்கிட்டு இருந்த இது என்னது நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டான். நீ தானே கேட்டு சர்வாந்தரியாமியாகிய நாராயணனை பார்க்க வேண்டும் என்று சொன்னாயே, இத்தனையிலையும் அந்த நாராயணன் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையே. நாராயணன் அத்தனைகளும் உருவமாக இருக்கின்றான், பரந்தான் பரஞ்சு அவருக்கா நீதான். அப்பதான் அந்த ராஜா சொன்னேன், நம்ம சொல்றது வேற, நம்ம புரிஞ்சிருந்தது வேற, இத்தனையிலும் எங்கெங்கெல்லாம் உயிர் திருப்பி இருக்கின்றதோ அத்தனையிலும் நாராயணன் இருக்கின்றார். பெரியும் தத்துவத்தை அந்த மாதிரி வரக்கூடிய புராணங்கள் எல்லாம், பல புராணங்கள் எல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லக்கூடிய நேற்று அனுபவம் தான் ஒரு கேள்வி குறையொன்றும் இல்லை. அருமையான பாட்டு அந்த பாட்டில் யாரும் எவ்வளவு சந்தோஷம் பண்ணிருக்க
உருகிடும் அப்படி அப்படி அருமையான பாட்டு. அதுல மறை மூர்த்தியாக இருக்கின்ற அப்படின்னு அவர் பாடுறாரு. அதனால் தெளிவிஷன்ல
பெண்களுக்கு ஞானம் எதிரி அப்படின்னு எதிரி. நீ சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு கூட எனக்கு ஞானம் இல்லையா, அதனால பெரியவர்களே பெரிய பெரிய சமயம், பெரிய நாடு. இந்த நாடு வந்து கிட்டத்தட்ட 4000 வருஷம் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வழி ஒரு ஒரு வழிமுறையிலே இந்த நாடு. ஏதோ இந்த நாடு மட்டும் நினைக்காதங்க, இங்கிருந்து கடல் கடந்த நாடாகிய காம்போஜ நாடு, அந்த தாய்லாந்துன்னு சொல்ற நாடு, லாவோஸ்ங்கிற நாடு, வியட்நாம்ங்கிற நாடு, அண்டு இந்தோனேஷியாங்கிற நாடு, அத்தனை நாடுகளில் இதே மாதிரி கோயில்கள் ஊரூரா வைத்திருக்கிறார்கள். சிவலிங்கம் இல்லாத ஊரே கிடையாது கம்போடியாவில். இந்த உலகத்திலேயே அவ்வளவு பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய கோயில் கம்போடியாவில் தான் இருக்கு. நம்ம ஊர்ல அங்க போனேன்னா ஆச்சரியம் எடுத்துக்கூடியங்க. அப்படியே ஆயிரத்திலிருந்து அந்த நீர் அருகி விழும் போது அது நீர் ஆயிரத்தி பாறையிலே அத்தனையே நேச்சரலா நாடுகளெல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தை தெரியாத புரிஞ்சு கொள்ளாம என்னோட சாமிதான் பெரிய சாமின்னு சொன்னோம்னாக்க யூ ஆர் மேக்கிங் இட் எ ஸ்மால் ரிலிஜன். அதனால இந்த மாதிரியான நூல்களை இனிமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சொல்லியிருக்காரு. எனக்கு சொல்லி கொடுங்க எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். அதனால அதை வரலாற்றையும் சேர்த்து கொடுங்கள். யார் செய்தார்கள் என்று அடிப்படை தத்துவங்களை இது போன்ற பெரிய கூட்டங்கள் தான் கூட்டி பெரியவர்கள் தான் சொல்லணும் செய்யணும். தவறு வரக்கூடாது, நமக்கு வருத்தம் வரக்கூடாது, நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கேட்கிறேன்.